இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ். ஏன்னா நம்ம வந்து மாடல் வியூ டெம்ப்ளேட் இதான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் தான். இப்போ நேற்றே உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த செஷன் ஆரம்பித்து ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் பற்றி நம்ம செய்ய ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிடுவீங்க, வாங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நேற்று செஷனில் கடைசியாக நம்ம பேசி முடிச்சிருந்தோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ்னால் என்னது, அதை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உங்களோட ஹெச்டிஎம்எல் கோடை நம்ம எதில் எழுதிட்டு இருக்கோம், வியூஸ் டாட் பை ஃபைலில் எழுதிட்டுருக்கோம், கரெக்டாக? அந்த வியூஸ் டாட் பை ஃபைலில் தான் நம்மளோட ஹெச்டிஎம்எல் கோட் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு இருக்கோம். அது வந்து ரெக்கமெண்டடான ஒரு ஆப்ஷன் கிடையாது. வியூஸ் டாட் பை ஃபைலில் என்னோடய ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை எழுதுறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன் ரெக்கமெண்டட் கிடையாது? ப்ராக்டிக்கலாகவே இப்போ இங்கேயே பைத்தான் நல்லா தெரிஞ்சவங்க இருப்பீங்க, ஹெச்டிஎம்எல் தெரியாதவங்க இருப்பீங்க. அப்போது ஒரு பைத்தான் டெவலப்பர்கிட்ட போய் நீங்கள் இந்த இடத்துல ஹெச்டிஎம்எல் கோடை எழுதுங்கன்னு சொன்னால், அவருக்கு ஹெச்டிஎம்எல் தெரியாமலே இருக்கலாம். அவர் கோர் பைத்தான்லேயே ஒர்க் பண்ணியிருக்கலாம், ரொம்ப காலமாக பைத்தான்லேயே இருந்திருக்கலாம், அவருக்கு ஹெச்டிஎம்எல் தெரியுங்கிற எக்ஸ்பெக்டேஷனே தப்பு. அப்போது வெப் டிசைனிங்க்கு தனியாக ஒருத்தர், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒருத்தர், இப்படி ட்ராவல் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. அப்போ டிசைனிங் பார்ட் ஒருத்தருக்கு நல்லா வரும், டெவலப்மெண்ட் நல்லா வரும், ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கிடுறது முதல்ல ஒரு தப்பு. இது வந்து ஈஸியாக புரிகிறதுக்கு. இன்னொரு ஒரு விஷயம், கோடோட ரீடபிலிட்டி. இப்போ பைத்தான் கோடை படிச்சுட்டே வருவோம், இடையில டேக் போடுவீங்க, H1 போடுவீங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் கோடோட ரீடபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுவீங்க. பைத்தான் கோடுனால் அப்படியே வரிசையாக வாசிச்சுக்கிட்டே வந்தால் புரிஞ்சிடும். அதில் இடையில பைத்தான் கோடு வரும், கொஞ்சம் HTML கோடு வரும், திரும்ப கொஞ்சம் பைத்தான் கோடு வரும், அப்படின்னா அது கஷ்டம். அப்போ வந்து ஒரு பிரச்சனை கோடோட ரீடபிலிட்டி. ஏன்னா ரீடபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? என்னோடய ப்ராஜெக்ட் நாளைக்கு நான் பண்ணல, இன்னொருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு புரியணும்ல. அப்போது கோடோட ரீடபிலிட்டி முக்கியம். இது ஒரு பாயிண்ட். இந்த பைத்தான் HTML ஃபைல், அதில் நோ ப்ராப்பர் செப்பரேஷன், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும், பைத்தானுக்கும் HTML ஃபைலுக்குமான செப்பரேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். மூணாவது, இது ரெண்டை விட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம போகிறதே கோட் ரியூசபிலிட்டி தான். அந்த கோட் ரியூசபிலிட்டியை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் கோடு எழுதுவார், அதை நீங்கள் பப்ளிக்னு போட்டு இன்னொரு மெத்தடில் இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நீங்கள் இப்போ நம்ம எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யார் வேறு யார் யாரோ டெவலப் பண்ண ஃபங்க்ஷன்ஸ், ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம், எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ கோட் ரீயூசபிலிட்டி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட ஹைலைட்டு. அந்த கோட் ரீயூசபிலிட்டியை இதை அஃபெக்ட் பண்ணிடும். எப்படி? நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு வியூஸ் டாட் பை ஃபைல் வைப்பீங்க. அப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் தனித்தனி கோடு எழுதிட்டே இருப்பீங்களா? அப்போ நீங்கள் வந்து புதுசு புதுசாக தான் கோடு எழுத வேண்டியிருக்குமே தவிர இப்படியே ஒரே கோடை யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ப்ராப்ளம், இப்போ பேசின ப்ராப்ளம் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு HTML ஃபைலை தனியாக எழுதுங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க புதுசாக டெக்னிக்கலாக எந்த விஷயமும் பண்ண போகிறதில்ல. இந்த வியூஸ் டாட் பை ஃபைலுக்குள்ளே நீங்கள் HTML கோடு கொஞ்சம் எழுதுனீங்கல்ல, அந்த HTML கோடை எடுத்து தனியாக வைங்க, அதுதான் உங்களோட டெம்ப்ளேட், அவ்வளோதான். இப்போ நமக்கு டெம்ப்ளேட் எழுத தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ HTML கோடு தான் உங்களோட HTML கோடு தான் டெம்ப்ளேட். நீங்கள் தனியாக ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் டெம்ப்ளேட். அந்த HTML ஃபைலை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வார்த்தையை ரெண்டரிங் பண்ணணும். ரெண்டரிங்னா கொண்டு வந்து இறக்குறது. உங்களோட பைத்தான் ஃபைலுக்குள்ளே இந்த HTML, இது வரைக்கும் பைத்தானும் HTML ஃபைலும் ஒரே இடத்துல இருக்குது. இப்போது உங்களோட HTML ஃபைலை ரெண்டரிங் பண்ணுவீங்க. இப்போ ரெண்டரிங் பண்ணுறதுனா என்னங்க சொல்கிறீங்க? ஒன்றும் கிடையாது, ரெண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பெருசாக ஒரு வேலையும் இருக்காது. அந்த வார்த்தை புதுசுங்கிறதுனால உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். இவ்வளோ தான் ஜாங்கோவில் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணுறது. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஞ்சம் ரீகேப். என்ன ரீகேப்னா, பழைய பைத்தான் கோட் ரீகேப், அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் போய்கிடுறேன். இதில் போயிட்டு என்னோடய பழைய பைத்தான் ஃபைல்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன். இந்த 1.py இருக்குது, இந்த 1.py வச்சுக்கிடுறேன். இந்த 1.py எடுத்து இந்த 1.py-ல என்னோடய கோர் பைத்தானில் நான் படித்ததெல்லாம் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அவ்வளோதான். இப்போது அதில் என்னென்னலாம் பார்க்க போகிறேங்கிறது பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஒருவேளை அப்போ நம்ம பார்க்கலன்னா கூட கவலைப்படாதீங்க, இப்போ பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல பிரிண்ட் ஆஃப் ஃபைல் _ ஃபைல் _ இதை பிரிண்ட் பண்ணால் இந்த 1.py எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்க போகிறேன். இப்போது இது எங்கே இருக்குது? இது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது, 1.py அப்படிங்கிற ஃபைல். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு போய்கிடுறேன். டெஸ்க்டாப் அதுக்கு போயாச்சு. அதுக்கு போயிட்டு இப்போ
பைத்தான் த்ரீ ஒன் டாட் பையா அவ்வளோதாங்க ஒன் டாட் பை. அப்போ பிரிண்ட் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபை அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் பிரிண்ட் ஆகும். லெசன் நம்பர் ஒன் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோங்கிறது பின்னாடி சொல்கிறேன் சரியா. அப்போ இது என்ன பண்ணோம், உங்களோட ஃபைல் நேமை பிரிண்ட் பண்ணும். டு பிரிண்ட் ஃபைல் நேம் நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இது ஒன்று கற்றுக்கிட்டோமா. இப்போ பாருங்கள், இம்போர்ட் ஓஎஸ் நம்ம வந்து ஓஎஸ்னு ஒரு மாடியூல் யூஸ் பண்ணுறோம். அந்த இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், பிரிண்ட் ஓஎஸ் டாட் ஓஎஸ் டாட்னு கொடுத்து அதோட பாத் என்னங்கிறத பார்க்க போகிறேன். ஓஎஸ் டாட் பாத் டாட் அப்சல்யூட் பாத் அது என்னங்கிறத பார்க்க போகிறேன். அப்சல்யூட் பாத் ஆஃப் கிவன் ஃபைல் எப்படியா, அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஃபைல் அதே தான், அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். இப்படி பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். அப்போ மேலே பிரிண்ட் ஆனது ஃபைல் நேம், இங்கே பிரிண்ட் ஆக போகிறது அப்சல்யூட் பாத். அப்போ அப்சல்யூட் பாத்னா என்ன அவுட்புட் வரப்போகுது, என்ன அவுட்புட் வருதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்குது, இப்போ ஹோம் முத்து டெஸ்க்டாப் ஒன் டாட் ஃபைங்கிற ஃபோல்டரில் இருக்குது, அந்த நேமை இது கொடுக்குது. அப்போ அப்சல்யூட் பாத்துங்கிறது ஃபுல் அப்சல்யூட் பாத், ஃபுல் பாத், உங்களோட ஃபைல் எங்கே இருக்குங்கிற ஃபுல் பாத்தை கொடுக்கும். இது தெரிஞ்சிருச்சா? இதுக்கு அப்சல்யூட் பாத் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஓஎஸ் டாட் பாத்தில் இருக்குது. சரி, இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இப்போ இதுலேயே பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஓஎஸ் டாட் பாத் டாட் அப்சல்யூட் பாத்து கொடுத்தோமா. இப்போ அப்சல்யூட் பாத்து கொடுக்குறதுக்கு பதிலாக டைரக்டரி நேம், எனக்கு டைரக்டரி நேமோடு வேணும். எப்படி, ஓஎஸ் டாட் திரும்ப அதே தான், ஓஎஸ் டாட் பாத் டாட் அப்சல்யூட் பாத் ஆஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஃபைல் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அவ்வளோதாங்க. இது கொடுத்தா என்ன நடக்க போகுது, இதோட அவுட்புட் என்னங்கிறது பார்ப்போம். என்ன நடந்திருக்குங்கிறது புரியுதா உங்களுக்கு? மேலே டைரக்டரி, இப்போ நான் டைரக்ட் அதாவது இந்த ஓஎஸ் டாட் பாத் டாட் அப்சல்யூட் பாத்தில் இருந்து எனக்கு எல்லாமே வேண்டாம். அதாவது நீங்கள் ஃபைல் நேமோடு சேர்ந்து மேலே பிரிண்ட் பண்ணுறீங்க, எனக்கு அது வேண்டாம், அதில் இருக்கிற டைரக்டரி நேம் மட்டும் வேணும் அப்படின்னா இப்படி ஓஎஸ் டாட் பாத் டாட் டைரக்டரி நேம் அப்படின்னு போட்டு நான் எடுத்துக்கலாம். இது புரியுதா? இது வரைக்கும் இந்த மூணு இதையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இது வந்து டைரக்டரி எடுக்கிறது, டைரக்டரியோட லொக்கேஷன் இல்லை டைரக்டரியோட பாத் இதை எடுக்கிறதுக்கு. இந்த மூணும் நமக்கு யூஸ் ஆக போகுது. எங்கே யூஸ் ஆக போகுது தெரியுமா? இப்போ நான் ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஹெச்டிஎம்எல் ஃபைலை சேவ் பண்ணுவேன். இப்போ அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் எங்கே இருக்குங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இப்படி அட்ரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. எப்படி இந்த இங்கே கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இப்படிலாம் கொடுத்துட்டே இருக்க முடியாது, ஹார்ட் கோட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தடவை இங்கே இருக்கும், இன்னொரு தடவை வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கும். அப்போ நான் இந்த மாதிரியான கண்டென்ட்டை எடுத்து அதை என்னோடய ஃபைலில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற மூணு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எது எது வேணுமோ நம்ம அதை எடுத்துக்க போகிறோம் சரியா. இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலான்னா, எனக்கு இதில் இருக்கிற டெம்ப்ளேட் எங்கே இருக்குது, அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது, அந்த ஃபைல் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சரியா. இது எதுக்கு இந்த இதை யூஸ் பண்ண போகிறோம், நம்மளோட ஃபைல் லொக்கேஷனை ஹார்ட் கோட் பண்ண மாட்டோம், அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தெரியலைன்னாலும் பிரச்சனை இல்லை, இப்போ யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது அதிலேருந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம வழக்கம் போல் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போயிடுவோமா? ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண சிடி கொடுத்தாச்சு. இப்போ சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் இங்கே போயாச்சு. இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன ப்ராஜெக்ட், என்னோடய டெம்ப்ளேட்டெல்லாம் நான் கற்றுக்க போகிறேன். அதனால் டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்களும் பேரலாம் பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் இதானே, ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட். நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, டெம்ப்ளேட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க, டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட்ஸ் கற்றுக்க போகிறோம் அவ்வளோதான். அதுக்காக நான் டெம்ப்ளேட் டெமோ அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட் நேம், டெம்ப்ளேட் டெமோங்கிறது தான் என்னோடய ப்ராஜெக்ட் நேம். இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. எங்கே ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சா, நம்ம போய் பார்த்துடலாம்ல. இந்த இடத்துல ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸில் டெம்ப்ளேட் டெமோ அப்படின்னு இங்கே ரெடி ஆயிடுச்சு. டெம்ப்ளேட் டெமோ ப்ராஜெக்ட் ரெடி, ரைட். ஒரு வேலை முடிஞ்சது ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸில், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், இப்போ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும், அந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனுக்கு மூவ் ஆகணும். அப்போது சிடி டெம்ப்ளேட் டெமோ கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அங்கே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும்.
கரெக்டா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ண ஸ்டெப் தான். பைத்தான் த்ரீ இல்லை பைத்தான் மேனேஜ் டாட் பை, மேனேஜ் டாட் பைக்கு போயிட்டு, இப்போ டெம்ப்ளேட் டெமோவில் தானே மேனேஜ் டாட் பை இருக்குது, அந்த லொக்கேஷனில் தானே இருக்கோம் நம்ம இங்கே. மேனேஜ் டாட் பை, ஸ்டார்ட் ஆப், என்ன பேர் வைக்கணுமோ நீங்கள் உங்களோட டெம்ப்ளேட் டெமோ, நான் சும்மா டெமோ ஆப் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டேன். சரியா? இப்படி ஒரு அப்ளிகேஷன் நான் ரெடி பண்ண போகிறேன், அவ்வளோதாங்க. இது மூணும் பண்ணிட்டேன். இப்போ நான் டெம்ப்ளேட் டெமோவில் டெமோ ஆப்னு எனக்கு ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த டெமோ ஆப்பில் அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாம், வியூஸ் டாட் ஃபைல், இனிட்டு, அட்மின், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட், இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இந்த மூணு ஸ்டெப்பு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா? முடிச்சுட்டு சொல்லுங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பில் என்னோடய ப்ராஜெக்ட் கிட்டே போய் இந்த அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லணும். எங்கே போய் சொல்லுவீங்க? செட்டிங்ஸ் டாட் பை இல்லையா? டெம்ப்ளேட் டெமோவுக்கு போயிட்டு, டெம்ப்ளேட் டெமோவுக்கு போயிட்டு செட்டிங்ஸ் டாட் பை ஓப்பன் பண்ணுவீங்க. செட்டிங்ஸ் டாட் பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்ட் ஆப்பில் என்ன பேர் வச்சுருக்கோம்? டெமோ ஆப் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இதை சேவ் பண்ணிடுங்க. அப்போ என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கிட்ட இதுதான் நான் வச்சுருக்கிற அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப்பு முடிஞ்சுதான். இப்போ எத்தனை, மூணு ஸ்டெப் முடிச்சிருக்கோமா? மூணு ஸ்டெப் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறதுலாம் புது ஸ்டெப்ஸ். இது வரைக்கும் பண்ணிடுங்க, டெமோ ஆப் வரைக்கும் பண்ணிடுங்க. ஆட் பண்ணியாச்சா? இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் டெமோ ஆப் ஆட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நம்மளோட ஹெச்டிஎம்எல் ஃபைலெல்லாம் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அப்போ ஹெச்டிஎம்எல் ஃபைலெல்லாம் தனியாக பிரித்து எடுக்கணும்னா என்ன பண்ணுறது? என்னோடய டெம்ப்ளேட் டெமோ அப்படிங்கிற ஃபோல்டர், இந்த இதானே என்னோடய ப்ராஜெக்ட் நேம். நான் திரும்பவும் காமிக்கிறேன், என்னோடய டாக்குமெண்ட்ஸ், ஜேங்கோ ப்ராஜெக்ட். ஜேங்கோ ப்ராஜெக்டில் நான் டெம்ப்ளேட் டெமோங்கிற ப்ராஜெக்டில் இருக்கேன். இந்த ஃபோல்டருக்கு போயிருங்க, உங்களோட டெம்ப்ளேட் டெமோ ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போயிருங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். யூஸ்வலாக இந்த இந்த நேமில் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த நேமில் தான் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை, டெம்ப்ளேட்ஸுங்கிற நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். சரியா? இங்கே தான் நம்ம இனிமேல் நம்மளோட ஹெச்டிஎம்எல் ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைல், இமேஜஸ் இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸில் தான் வைக்க போகிறோம். இல்லை இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போது இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் ப்ராஜெக்ட் லெவல் ஃபோல்டரா, அப்ளிகேஷன் லெவல் ஃபோல்டரா? ப்ராஜெக்ட் லெவல் ஃபோல்டர். அப்போ ப்ராஜெக்ட் லெவல் ஃபோல்டர்னா ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம்ல. அப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனி ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் இருக்கலாம்ல? இருக்கலாம். அதனால் இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நேமை போட்டு வச்சுக்கோங்க. டெமோ ஆப்பா, டெமோ ஆப் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போது டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர், டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் டெமோ ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். ஏன்னா பின்னாடி நம்ம ஒருவேளை நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணோன்னா அந்தந்த அப்ளிகேஷன்ஸ்க்குன்னு தனித்தனி ஃபோல்டர் வச்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். இப்போது இந்த டெமோ ஆப்பில் தான், இந்த டெமோ ஆப் ஃபோல்டரில் தான் நம்ம இனிமேல் நிறைய வேலை செய்ய போகிறோம். அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது, இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் என்னோடய ஹெச்டிஎம்எல் ஃபைல் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோடய ஹெச்டிஎம்எல் ஃபைல் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போது என்னோடய அப்ளிகேஷனோட ஹெச்டிஎம்எல் ஃபைல் இதுக்குள்ளே தான் இருக்க போகுதுங்கிறது என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு தெரியணுமா வேண்டாமா? நான் கேட்குறது கரெக்டா? நீங்கள் வந்து செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போனீங்க, அப்ளிகேஷனை சொன்னீங்க. அப்ளிகேஷனுக்கான டெம்ப்ளேட் எங்கே இருக்குங்கிறது இப்போ முன்னாடி அந்த அப்ளிகேஷனோட பைத்தான் ஃபைல்லையே கோட, ஹெச்டிஎம்எல் கோட வச்சுருந்தீங்க. அதனால் ப்ராஜெக்ட் கவலைப்படலை. வியூஸ் டாட் பையை கூப்பிடும், வியூஸ் டாட் பையில் நீங்கள் என்ன ஹெச்டிஎம்எல் கொடுக்குறீங்களோ அதை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போது நீங்கள் தனியாக ஹெச்டிஎம்எல் ஃபைலை வைக்க போகிறீங்க. அப்போ அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. அதை சொல்ல போகிறோம், அவ்வளோதான். எங்கே போய் சொல்கிறது? செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு திரும்பவும் போங்க. செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிட்டு அதில் டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் பார்த்தோமா? இப்போ டெம்ப்ளேட்னு பார்க்க போகிறோம். அப்போ அந்த டெம்ப்ளேட்டில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்கா முதல்ல, அதை பார்த்துருவோமா? ஆ, இதோ இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு நான் என்னோடய டெம்ப்ளேட் எங்கேங்கிறத சொல்ல போகிறேன். எங்கே தெரியுமா? இந்த டிஏஆர்எஸ் டைரக்டரிஸ்னு இருக்கா, இந்த லொக்கேஷன் இருக்கு பாருங்கள், லைன் நம்பர் 58. இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் என்னோடய டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் எங்கே இருக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன்.
அப்போ டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் எங்கே இருக்குங்கிறத எப்படி சொல்லணும்? டைரெக்டாக இப்போ டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் நேம் இங்கேருந்து நான் காப்பி பண்ணி இங்கே இந்த 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 லொக்கேஷனை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு தப்பும் கிடையாது, இப்படி கொடுத்துடலாம். இதுதான் என்னோடய டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர்னு. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ண போகிறோம். என்ன தெரியுமா, இப்படி கொடுத்தா தப்பு கிடையாது, ஆனால் இது ஹார்ட் கோட் பண்ணியிருக்கு. நாளைக்கு நீங்கள் அந்த ஃபோல்டர் நேம் மாற்றுவீங்க இல்லை இந்த ஃபோல்டர் நேம் மாற்றுவீங்க, அப்போ உங்களுக்கு எரர் காமிச்சிட்ருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா, இங்கே எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்படி கொடுத்தா தப்பு கிடையாது, ஆனால் இது அட்வைசபிள் இல்லை. இப்படி இங்கே டைரக்டரிஸ் கொடுத்துட்டு இப்போ டெம்ப்ளேட்டை போய் நம்ம எங்கே பண்ண போகிறோம், எங்கே இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே அவங்க பேஸ் டைரக்டரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, பேஸ் டைரக்டர் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, என்னோட நான் இப்போ ஒரு கோடை உங்களுக்கு பாஸ் பண்ணல, ஓஎஸில் போயிட்டு நீங்கள் அப்சல்யூட் பாத் பார்க்கலான்னு, அதுக்காக இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்னு இந்த இடத்துல எழுதிக்கிட்டேன். வேறு எதுவும் பண்ணல, லைன் நம்பர் 14 இம்போர்ட் ஓஎஸ்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து பேஸ் டிஏஆரை காப்பி பண்ணி பேஸ் டிஏஆர் 2 அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் டிஏஆர் 2 ஓஎஸ் டாட் பாத் டாட் டிஏஆர் நேம் ஆஃப் எதோட லொக்கேஷன் ஓஎஸ் டாட் பாத் டாட் கரெக்டா, எனக்கு எதோட லொக்கேஷன் வேணும், டிஏஆர் நேம் ஆஃப், அங்கே கொடுத்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஓஎஸ் டாட் பாத் டாட் அப்சல்யூட் பாத் ஆஃப் அண்டர்ஸ்கோர் ஃபைல். இந்த ஃபைல் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற ஃபைல், இந்த ஃபைலோட லொக்கேஷன் என்ன, அதோட டைரக்டரி என்ன, அதை பேஸ் 2 அண்டர்ஸ்கோர் டிஏஆர் பேஸ் அண்டர்ஸ்கோர் டிஏஆர் 2 ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சரியா, இங்கே பிராக்கெட்ஸ்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? ஆ, பண்ணியிருக்கோம். சரியா, இப்படி இந்த லைனெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போது என்னோடய டெம்ப்ளேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த ஃபோல்டர் இந்த செட்டிங்ஸ் டாட் பை இருக்கிற ஃபோல்டர் இதெல்லாம் தான். இங்கே பாருங்கள், செட்டிங்ஸ் டாட் பை எங்கே இருக்குது, ஜங்கோ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் டெமோ டெம்ப்ளேட்ஸ் டெமோ செட்டிங்ஸ் டாட் பை இருக்குது. எனக்கு இந்த எது இந்த செட்டிங்ஸ் டாட் பை இருக்கிற ஃபோல்டர் நேம் தான் வேணும். இந்த ஃபோல்டருக்கு இந்த ஃபோல்டருக்கு முந்தின ஃபோல்டர் நேம், இந்த இடத்துல இந்த ஃபோல்டர் லொக்கேஷன் என்னங்கிறது வேணும். அதை தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல தான் என்னோடய டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இருக்குது. அதுக்கான கோடு தான் இது, அதுக்கான கோடு தான் இந்த பேஸ் 2 இப்படி டைரக்டரி நேம். நீங்கள் இந்த ஃபைல் இருக்கிற டைரக்டரி, அந்த டைரக்டரி இருக்கிற டைரக்டரி, புரியுதா? டெம்ப்ளேட் டெமோவில் செட்டிங்ஸ் டாட் பை இருக்கிற டைரக்டரி, அப்போ அப்படின்னா இந்த லொக்கேஷன் கிடைக்கும், கரெக்டா? இந்த லொக்கேஷன் கிடைக்கும், இந்த லொக்கேஷன் இருக்கிற டைரக்டரி அப்படின்னா இந்த கடைசி இது போயிடும், இந்த லொக்கேஷன் கிடைக்கும். அங்கே தான் என்னோடய டெம்ப்ளேட் டெமோக்கான டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இருக்குது. அதுதான் இப்போ என்னோடய பேஸ் டைரக்டரியா, பேஸ் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த பேஸ் 2 தான் இப்போ என்னோடய டெம்ப்ளேட் டைரக்டரி. வேணா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இது குழப்பமாக இருக்குது என்ன சொல்கிறீங்கன்னு புரியலைன்னா, இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுனாலும் பார்த்துக்கோங்க. சரியா, பின்னாடி நான் சும்மா இங்கே ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஐடியா கிடைச்சாலும் கிடைச்சிரும். இப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டெம்ப்ளேட் டைரக்டரியில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் அப்படின்னு கொடுக்க போகிறேன். எதை ஜாயின் பண்ண போகிறேன், இது ரெண்டையும், என்னோடய பேஸ் டைரக்டரி 2 அதுக்கு பக்கத்தில் டெம்ப்ளேட்ஸ், ஏன்னா டெம்ப்ளேட்ஸ் தான் என்னோடய ஃபோல்டர் நேம். அது ரெண்டையும், அதாவது சுருக்கங்க, ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர்னு ஒரு ஒன்று இருக்குல்ல, இந்த லொக்கேஷனை அன்டைட்டில்டு ஃபோல்டரா, இது என்னதுங்க, ஓகே அது பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் அப்படிங்கிற லொக்கேஷனை நான் இங்கே கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் இவ்வளோ வேலையும் செய்கிறேன். புரிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க, புரியலைன்னா 2 பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை போய் கொடுக்குறேன். எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், ஆப்னா இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் கொண்டு போய் கொடுக்கணும், டெம்ப்ளேட்னா டெம்ப்ளேட்டில் போய் கொடுக்கணும். டெம்ப்ளேட்டில் போயிட்டு இந்த இடத்துல டிஏஆர்எஸில் போயிட்டு உங்களோட டெம்ப்ளேட் ஆடாடா உங்களோட டெம்ப்ளேட் அண்டர்ஸ்கோர் டிஏஆர் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். புரியுதா? இப்போ நான் ஆட் பண்ண லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்கள் இந்த லைன் தான் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லைன் நம்பர் 14 இம்போர்ட் ஓஎஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, நான் திரும்பவும் காமிக்கிறேன். உங்களோட ப்ராஜெக்டில் டெம்ப்ளேட் டெமோ தான் உங்களோட ப்ராஜெக்ட், அதில் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே டெமோ ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க.
அந்த ஃபோல்டருக்கு போங்க. அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு இனிமேல் இந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் HTML ஃபைலை வைக்க போகிறீங்க. இதுதான் உங்களோட டெம்ப்ளேட். இந்தக்குள்ளே வைக்க போகிற HTML ஃபைல் தான் டெம்ப்ளேட். ஆ, அப்போ எனக்கு HTML கோடே தெரியாதே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு பைத்தான் தான் தெரியும், HTML கோடே தெரியாதே, என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வேண்டாம், நெட்டில் தேடுவோம், அவ்வளோதான். ஏதாவது W3 ஸ்கூல்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்களா? சாம்பிள் HTML கோட் அப்படின்னு அடித்தா ஏதாவது ஒன்று வரும், அதை எடுத்துக்கலாம். W3 ஸ்கூல்ஸில் தான் போய் நிற்கிது. இங்கேருந்து ஏதோ ஒரு HTML டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைலாக எடுத்துக்கலாம். ஒன்றுமே தெரியாது எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதை எடுத்துக்கலாம். HTML ரொம்ப கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் சும்மா நானாகவே தான் ஒன்று டைப் பண்ண போகிறேன். எப்படி? HTML ரொம்ப பேசிக்காக, HTML ஹெட், டைட்டில், பாடி, இவ்வளோ தானே இருக்கணும். டைட்டில், இட் இஸ் மை ஃபஸ்ட் டெம்ப்ளேட். டைட்டில் சின்னதாக வச்சுக்கலாமா? சரி, இப்படி இருக்கட்டும். இட் இஸ் மை ஃபஸ்ட் டெம்ப்ளேட். ஏன்னா டெம்ப்ளேட் தான் நம்மளோட HTML ஃபைல் தான் நம்மளோட டெம்ப்ளேட். இட் இஸ் மை ஃபஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். என்னோடய ஓகே, ஹெட்டை முடிச்சிருவோமா? ஹெட்டை முடிச்சு விட்ருவோம். பாடி ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது பாடியில் ஒரு கண்டென்ட், வழக்கம் போல் H1 ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டு வச்சுக்கலாமா? மார்க்யூ, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது HTML வேறு ஏதாவது தெரியும்னாலும் அதையும் அப்ளை பண்ணி பாருங்கள். HTML, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, செப்பரேட் HTML ஃபைல் இஸ் மை இஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டு வச்சுட்டேன். சும்மா நமக்கு புரிகிறதுக்காக அவ்வளோதாங்க. பாடியை க்ளோஸ் பண்ணிடுவோம், HTMLயும் க்ளோஸ் பண்ணியிருப்போம், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, HTMLயும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் உங்களோட HTML ஃபைல். இந்த கண்டென்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை சேவ் பண்ணணும், .HTML சேவ் பண்ணணும். எங்கே? நீங்கள் எங்கே உங்களோட ப்ராஜெக்டை வச்சுருக்கீங்க? டெம்ப்ளேட் டெமோ, டெம்ப்ளேட் டெமோவில் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர், அது உள்ள டெமோ ஆப், இங்கே போய் உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அதில் சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் abc.html அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிறேன். என்னோடய HTML ஃபைலோட நேம் வந்து abc.html. இது எங்கே இருக்குது? இந்த லொக்கேஷனில் இருக்குது. என்னோடய டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே, டெமோ ஆப்புக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சு, காப்பி பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்களும் மறந்துடாமல் .html சேவ் பண்ணிடுங்க. முன்னாடி என்ன பண்ணீங்க? உங்களோட views.py ஃபைலுக்கு போனீங்க, கரெக்டாக? views.py ஃபைலுக்கு போய் அங்கே ஹெச்டி உங்களோட ரெக்வஸ்ட்டை வாங்கி, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் இருக்குல்ல, HTTP ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுத்தீங்க. அதுக்காக இங்கே ஃப்ரம் ஜாங்கோ இந்த ஸ்டோரியெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்க. இப்போது நம்ம அப்படி HTTP ரெஸ்பான்ஸை நம்ம இங்கேருந்து கொடுக்கல. ஏன் HTTP ரெஸ்பான்ஸை கொடுக்கல? HTTP ரெஸ்பான்ஸாக நான் ஒரு HTML ஃபைலை சொல்கிறேன். அந்த HTML ஃபைல் தான் இனி என்னோடய HTTP ரெஸ்பான்ஸ். நீங்கள் இனிமேல் இந்த பேஜ் வேணும்னு கேட்டு வந்தீங்கன்னா, நான் அந்த பேஜை, அந்த HTML பேஜை கை காமிச்சிருவேன். abc.html ஒரு ஃபைல் வச்சுருக்கேன்ல, அதை கை காமிச்சிருவேன். அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்னா, முன்னாடி கொடுத்த மாதிரி HTTP ரெஸ்பான்ஸ் நம்ம இங்கே கொடுக்க வேண்டாம், ரெண்டர் கொடுக்கணும். அதுதான் இங்கே ரெண்டர், டிஃபால்ட்டாக ரெண்டர் கொடுத்துருக்குறது. எப்படி ரெண்டர் இப்போ இதில் கொடுப்போமா? இப்போ டெஃபினிஷன் என்ன பேர் வச்சுக்கலாம்? abc.html இது பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமா? டிஸ்பிளே அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாமா? டெஃபினிஷன் டிஸ்பிளே அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. இந்த ரெக்வஸ்ட் வந்தால் நான் என்ன பண்ணணும்? இந்த ரெக்வஸ்ட் வந்தால் ரிட்டன், நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டர் பண்ண போகிறேன். ரெண்டர், ரெண்டர்னால் போய் ப்ரெசன்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறத. அப்போ எதை ரெண்டரிங் பண்ணணும்? எனக்கு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நான் என்னோடய இது என்னங்க, டெமோ ஆப்பா, டெமோ ஆப்பில், நல்லா பார்த்துக்கோங்க, என்னோடய டெமோ ஆப்பில் இருக்கிற abc.html ஃபைல். அதனால தான் டெமோ ஆப் /abc.html ஃபைல். இதை இந்த ரெக்வஸ்ட் யாரும் கேட்டு வந்தாங்கன்னா, இந்த HTML ஃபைலை போய் அங்கே ப்ரெசன்ட் பண்ணிடுங்க. அதான் ரெண்டரிங் அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதாங்க. முன்னாடி கொடுத்த மாதிரி HTTP ரெஸ்பான்ஸ் இல்லை. முன்னாடி நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணாமல் கொடுத்தோம், இப்போ அப்படி இல்லை. முடிஞ்சுதா? சரி, இப்போ views.py ஃபைலை மாற்றியாச்சு. settings.py ஃபைலில் போயிட்டு, சரி இந்த முதல்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஸோ இந்த கண்டென்ட்டை நம்மளோட அப்ளிகேஷனில் நம்மளோட வியூஸ் டாட் பை ஃபைலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உங்களோட பழைய ஹிஸ்ட்ரி தான் நான் திரும்ப கேட்க போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் படித்தது தான் திரும்ப கேட்க போகிறேன். செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போனீங்க, அங்கே போய் உங்களோட டெமோ ஆப்பை ஆட் பண்ணிங்க, அங்கே போய் உங்களோட டெம்ப்ளேட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. டெம்ப்ளேட் இங்கே இருக்குது, ஓவர் ஸ்டெப் ஓவர் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை ரெடி பண்ணிட்டீங்க, வியூஸ் டாட் ஃபைல அப்டேட் பண்ணிட்டீங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன ஃபைல், என்ன ஃபைலை இப்போ நம்ம அப்டேட் பண்ணணும், யாராவது சொல்கிறீங்களா? கரெக்டுங்க. அப்போ யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் இருக்கா? நம்ம யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலை நல்லா பார்த்துக்கோங்க. அதை நமக்கு அப்ளிகேஷன் லெவல்லையும் பண்ண தெரியும், நேற்று பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் லெவல்லையும் பண்ண தெரியும். நீங்கள் இது ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லெவலில் பண்ணுறது நல்லது. இல்லை இப்போதைக்கு நான் அதை பின்னாடி பார்த்துக்கிடுறேன், இப்போதைக்கு நான் அந்த என்கிட்ட இருக்கிற யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலே எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன். என்னோடய யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் இப்போதைக்கு நான் ப்ராஜெக்ட் லெவல்லையே பண்ணுறேன். இது அட்வைசபிள் இல்லைன்னாலும் சும்மா இப்போதைக்கு கற்றுக்கிடுறதுக்கு தானே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணணும், என்னோடய யூஆர்எல்ஸ் பேட்டர்னில் இப்போ இனிமேல் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா இப்போ நான் வந்து என்ன இதில் கொடுக்க போகிறேன், ஏதாவது ஒன்று கொடுக்குமா, என்ன பேர் கொடுக்கலாம், நேற்று என்ன செக்குன்னு கொடுத்தோமா, இன்றைக்கும் செக்குன்னு கொடுத்துக்கலாமா, செக் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா எதை டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கு முன்னாடி மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஃப்ரம் டெமோ ஆப் அதை கொடுக்கணும்ல, இம்போர்ட் வியூஸா, ஃப்ரம் டெமோ ஆப் இம்போர்ட் வியூஸ் கொடுத்துட்டேன். இப்போ செக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா என்னோடய வியூஸில் இருக்கிற ஃபைல் அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னங்க, என்னோடய வியூஸில் இருக்கிற டிஸ்பிளே, அதை கூப்பிடுங்க. இப்போ ஃப்ளோ எப்படி போகும், இப்போ ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி போகும், அப்ளிகேஷனை ரன் பண்ணுவீங்க. அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிட்டு நீங்கள் 127.0.0.1:8000 அப்படின்னு கொடுத்து, நான் சும்மா அதோடய ஃப்ளோ தான் சொல்கிறேன் சரியா. இந்த இடத்துல இப்போ நீங்கள் 127.0.0.1:8000/check அப்படின்னு கொடுப்பீங்க. அப்படி செக்குன்னு அங்கே ப்ரௌசரில் கொடுத்த உடனே இது நேராக யூஆர்எல்ஸ் பேட்டர்னுக்கு போகும். யூஆர்எல்ஸ் பேட்டர்னுக்கு வந்து வியூஸ் டாட் டிஸ்பிளேவை கூப்பிடும். வியூஸ் டாட் டிஸ்பிளே நேராக இங்கே போகும், வியூஸ் டாட் டிஸ்பிளேக்கு போகும். வியூஸ் டாட் டிஸ்பிளேக்கு போய் பா டிஸ்பிளே உடனே கூப்பிட்ருக்காங்கப்பான்னு சொல்லும். உடனே டிஸ்பிளே ஓ வந்திருக்கீங்களா, யார் வந்தாலும் என்னை ரெண்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ரெக்வஸ்ட்டோடு வந்தாலும் என்னோடய ஃபோல்டர் டெமோ ஆப்புன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒன்று வச்சுருக்கேன், அதை டிஸ்பிளே பண்ணிடுங்கன்னு சொன்னால் அந்த ஹெச்டிஎம்எல் கோடு இது தான், இந்த கோடு அங்கே டிஸ்பிளே ஆயிரும். புரியுதா? வேலை முடிஞ்சது. அப்போ யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலில் போயிட்டு இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். பண்ணிடுங்களேன், நான் இதை வேணாலும் அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் என்ன பண்ணணும், இந்த எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சிட்டேன். எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, டெமோ ஆப் வியூஸ் டாட் டிஸ்பிளே எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். வியூஸ் டாட் ஃபைலில் டெமோ ஆப் ஸ்லாஷ் ஏபிசி டெமோ ஆப்புங்கிற நேமில் தானே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் இந்த இடத்துல. சரி, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டெமோ ஆப் எங்கே இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில், டெமோ ஆப்பில் ஏபிசி. சரி, அவ்வளோதான். இப்போ நான் கடைசி ஸ்டெப் என்னோடய அப்ளிகேஷனை ரன் பண்ண வேண்டியதான். பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்பேஸ் ரன் சர்வர் ரன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிட்டேன். எங்கே இருக்குது, எங்கே இருக்கா, இது போய்ட்டு என்னங்க பேர் கொடுத்துடணும், செக்கா அடாடா செக் தானே கொடுத்துடணும். செப்பரேட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் இஸ் டெம்ப்ளேட், இட் இஸ் மை ஃபஸ்ட் டெம்ப்ளேட்டுங்கிறது உங்களோட டைட்டிலாக வந்துருச்சா, உங்களோட பாடியில் செப்பரேட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் இஸ் டெம்ப்ளேட்னு வந்துருச்சா, இந்த அவுட்புட் உங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சா, அவ்வளோதாங்க. அப்போ நமக்கு டெம்ப்ளேட்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருச்சு. இப்போ டெம்ப்ளேட்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம என்ன தெரியுமா டிஸ்கஸ் பண்ணணும், டெம்ப்ளேட் டேக்ஸ். ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் படிக்கிறோம்ல, இதே மாதிரி டெம்ப்ளேட் டேக்ஸ் நம்ம படிக்கணும். அப்போ டெம்ப்ளேட் டேக்ஸ்னால் என்னது, அதான் இப்போ டிஸ்கஷன். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து பைத்தானும் கிடையாது ஹெச்டிஎம்எலும் கிடையாது, டெம்ப்ளேட் டேக்ஸ். ஹெச்டிஎம்எல் டேக்ஸ்னால் இப்படி எழுதுறீங்கல்ல,
இதுக்குள்ள தானே HTML இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க. இதான் HTML டேக்னு சொல்கிறது. HTML டேக் இல்லை, பைத்தான் கோடும் கிடையாது, இது டெம்ப்ளேட் டேக்ஸ். அப்போ டெம்ப்ளேட் டேக்ஸ்னால் என்னங்க சொல்கிறீங்க? இப்போ நீங்களே பாருங்களேன், உங்களோட HTML ஃபைலில் இது ஒரு HTML. இப்போ நான் உங்களை சொல்லக்கூடாது, நான் தான் பண்ணி வச்சுருக்கிற வேலை. இது ஒரு HTML ஃபைலாங்க. உண்மையிலே ஒரு HTMLங்கிறது எப்படி டிசைன் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் மாற்றலாம், ஃபாண்ட் கலர் மாற்றலாம், ஃபாண்ட் ஆட் பண்ணலாம், ஃபாண்ட்டோட சைஸு எவ்வளோ வேலை செய்யலாம், இமேஜ் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், கரெக்டா? அப்போ இந்த HTML ஃபைலுக்குள்ளே என்னென்னலாம் டைனமிக் கண்டென்ட்டை கொண்டு போய் வைக்கலாம். நம்ம ப்ரீடிஃபைன்டாக ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது ஒன்று. ப்ரீடிஃபைன்டு கண்டென்ட் வேண்டாம். எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ இந்தியா ஆஸ்திரேலியான்னு ஒரு இந்தியா இங்கிலாண்டா மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, மேட்ச் நடக்கும்போது அங்கே என்ன ஸ்கோர் வருதோ அது இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்படி தானே வெப்சைட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு நியூஸ் வெப்சைட்னால் கரண்ட்டாக என்னென்ன நியூஸ் போய்கிட்டு இருக்கு அது வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே நம்ம பார்க்குறோம். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் லேட்டஸ்ட் நியூஸ் என்னங்கிறது வரணும். அது மாதிரி என்னோடய HTML ஃபைலை நான் மாற்ற முடியுமா? அப்படின்னா மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுக்கு தான் இந்த டெம்ப்ளேட்ஸ் டெம்ப்ளேட் டேக் அப்படிங்கிறது பயன்படுது. அப்போ அந்த டெம்ப்ளேட் டேக்கை எங்கே கொண்டு போய் வைக்கணும்? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு சைடு வியூஸ் டாட் பை ஃபைல் வச்சுருக்கீங்க. இந்த வியூஸ் டாட் பையிலேருந்து தானே நீங்கள் HTML ஃபைலை கால் பண்ணுறீங்க? அதில் சந்தேகம் இருந்தால் அப்படியே பேரலாக உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கோங்க. இந்த வியூஸ் டாட் பை ஃபைலில் இருந்து தான் நீங்கள் ஏபிசி அப்படிங்கிற HTML ஃபைலை கால் பண்ணுறீங்க, சரிதானே? இந்த ஏபிசிங்கிற HTML ஃபைலை கால் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு HTML ஃபைல், இது வந்து ஒரு HTML ஃபைல், சரிதானே? இந்த HTML ஃபைலில் நம்ம என்ன பண்ணிடணும் தெரியுமா? நம்மளோட டேக்ஸ் டெம்ப்ளேட் டேக்ஸை கொண்டு போய் இங்கே வச்சிடணும். அப்போ டெம்ப்ளேட் டேக்ஸ்னா என்னது அதை அடுத்து சொல்கிறேன். இந்த டெம்ப்ளேட் டேக்ஸை எங்கே கொண்டு போய் வச்சிட்டோன்னா, இப்போ நான் வியூஸ் டாட் பை ஃபைலில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வியூஸ் டாட் பை ஃபைலில் நான் ஏதோ ஒரு டைனமிக் கண்டென்ட். இப்போ டைனமிக் கண்டென்ட்னா எப்படி எடுத்துக்கிடுறது? இப்போது நம்ம இன்னும் லோக்கல் சர்வரில் தானே பண்ணுறோம். ஈஸியானது என்ன தெரியுமா? டைனமிக் கண்டென்ட் நம்மளோட சிஸ்டமோட டேட் அண்ட் டைம், ஏன்னா அதான் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னோடய டைம் வந்து ஒவ்வொரு தடவை நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போதும் அப்போ என்ன நேரங்கிறத எனக்கு இந்த இந்த HTML ஃபைலில் காட்டுவீங்களா? இதான் கேள்வி. ரொம்ப ஈஸி. இப்போ அதை பண்ண போகிறோம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கேட்குறோம்? நான் வியூஸ் டாட் பை ஃபைலில் ஒரு டைனமிக் கண்டென்ட்டை கொடுப்பேன், அந்த டைனமிக் கண்டென்ட்டையும் சேர்த்து நீங்கள் ரெண்டரிங் பண்ணுவீங்களா? ஏபிசி டாட் HTML ஃபைலில் ரெண்டரிங் பண்ணி காட்டுவீங்களா? இவ்வளோ தான் கேள்வி, சரியா? போவோம். நமக்கு வேலை என்ன இருக்குது? நம்மளோட வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிடணும். இப்போ இந்த வியூஸ் டாட் பை ஃபைலில் ஏற்கனவே டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டிஸ்பிளேட்டை நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம்? இப்போ ஏபிசி டாட் HTML போகிறேன் இல்லை, நான் ஒரு கண்டென்ட் கொடுத்து விட்றேன், அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு ஏபிசி டாட் HTML-ட்ட அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்படி? இந்த சிஸ்டம்லேருந்து என்னோடய சிஸ்டமோட டேட் அண்ட் டைம், அதுக்கப்புறம் இம்போர்ட் டேட் டைம் கொடுத்துக்கலாமா? இம்போர்ட் டேட் டைம் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரெக்வஸ்ட்டில் இன்றைக்கி டேட் என்னங்கிறத பார்க்க போகிறேன். ஏற்கனவே பண்ணோம்ல, டேட் டைம் டாட் டேட் டைம் டாட் நவ். இது நம்ம நேற்று பண்ணோம்ல டேட் டைம் பார்க்குறது, இப்படியே எடுத்துக்கிட்டேன். மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், இந்த இடத்துல டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது, சரியா? இப்போ டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா டேட் டிக்ஷனரி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன், சரியா? டேட் டிக்ஷனரி. டேட் டிக்ஷனரியில் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள். டேட் டிக்ஷனரியில் ஃப்ளவர் பிரேசஸ் டிக்ஷனரியில் ஒரு கோலன் முடிச்சிடலாமா? டிக்ஷனரியை முடிச்சிடலாம். இப்போது எனக்கு டேட்டை கொண்டு போய் கொடுங்க. இதுதான் என்னோடய வேல்யூ. இது என்னோடய கீ, டிஸ்பிளே அண்டர் ஸ்கோர் டேட். இதுதான் என்னோடய கீ, சரியா? கீ வேல்யூ பேர் தானே டிக்ஷனரி. மறந்துடாதீங்க, இந்த இடத்துல நம்ம எப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் டேக்ஸை கொடுக்கும்போதும் டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அந்த ஆர்குமெண்ட் வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கணும், சரியா? எதுக்கு அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா, இப்போது நான் இந்த கண்டென்ட்டை கொடுத்து விட்றேன், இந்த கண்டென்ட்டை எங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும்னா, இந்த கீயை HTML ஃபைலில் எங்கே வைக்கிறாங்களோ அங்கே இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பைத்தான் புரிஞ்சுக்கும். எப்படி தெரியுமா? இப்போ நான் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன், அந்த டிக்ஷனரியில் அந்த டிக்ஷனரியில் டிஸ்பிளே டேட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன், அதில் டேட்டுன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நீ ரெண்டர் பண்ணிடு. அப்போ ரெண்டர் பண்ணுற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? லைன் நம்பர் 8 இருக்குது.
ரெண்டருங்கிறது லைன் நம்பர் 8ல இருக்கா? இங்கே போயிட்டு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு தானே நீ ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்க. அப்படி ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல் டிஸ்பிளே பண்ணும்போது நான் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன், சரியா? அந்த கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? அந்த கான்டெக்ஸ்ட் வந்து டேட் அண்டர் ஸ்கோர் டிக்ட். இதையும் சேர்த்து கொண்டு போயிருப்பா, இந்த டிக்ஷனரியவும் சேர்த்து கொண்டு போயிரு. எங்கே கொண்டு போகணும்? இந்த டிக்ஷனரியில் இருக்கிற கண்டென்ட் எங்கே கொண்டு போகணும்? ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு கொண்டு போகணும். அப்போ ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் போய் எடிட் பண்ணணும்ல. இப்போ வெறுமனே ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல் கால் பண்ணலை. ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல் கால் பண்ணும்போது கூடவே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். இந்த நான் டேட்டை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், எங்கே சார் வைக்கணும், எங்கே இந்த டேட்டை இறக்கி வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஏபிசி டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு போய், ஓ நீங்கள் வந்து எனக்கு இந்த இடத்துல வச்சுருங்க, எந்த இடத்துல, இந்த இடத்துல வச்சுருங்க, இந்த இடத்துல வச்சுருங்க, அவ்வளோ. இந்த இடத்துல எதை வைக்கணும்? நீங்கள் அங்கேருந்து வரும்போது டிஸ்பிளே டேட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல, அதோடய வேல்யூ இருக்குல்ல, அதை எனக்கு இங்கே வச்சுருங்க, அவ்வளோதான், அவ்வளோதான். இது புதுசு நமக்கு, அவ்வளோதான். இதை கொடுத்துட்டா போதுமானது. இதுதான் டெம்ப்ளேட் டேக்ஸ். டெம்ப்ளேட் டேக்ஸ் எதுக்காக? டைனமிக்காக என்னோடய ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும், ஸ்டாட்டிக்காக அப்படியே நான் ஏற்கனவே டிசைன் பண்ணதே இருக்கக்கூடாது, அப்பப்போ அது மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா, நான் இப்படி டிஸ்பிளே மாதிரி, இப்போ டிஸ்பிளே டேட் கொடுத்துருக்குற மாதிரி டெம்ப்ளேட் டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெம்ப்ளேட் டேக்ஸ்னு பேர் இதுக்கு, சரியா? இதுக்கு டெம்ப்ளேட் டேக்ஸ்னு பேர். இப்போ நான் இந்த டிஸ்பிளே, இப்போ இந்த ஒரு லைன் தான் மாற்றிருக்கேன், அது போக வியூஸ் டாட் பையில் போயிட்டு இதெல்லாம் மாற்றிருக்கேன். நான் இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்களும் இதை பண்ணிடுறீங்களா? அவுட்புட் என்னென்னு பார்ப்போம். இப்போ அவுட்புட் பார்த்தாச்சு. இந்த அவுட்புட்டில் நமக்கு இந்த 9:39 February 16 அவுட்புட் நமக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். 9:40 ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் அவுட்புட் வருதா பார்த்து சொல்லுங்கள். அப்போது இந்த டிஸ்பிளே டேட் அப்படிங்கிறதோடு சேர்ந்து வேறு என்னென்ன டேட்டாலாம் நான் கொடுத்து விடலாம், என்ன டேட்டா வேணாலும் கொடுத்து விடலாம். மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், அந்த கான்டெக்ஸ்ட்டை டிக்ஷனரியாக அனுப்பணும், அவ்வளோதான் உங்களோட வேலை. இப்போ டிக்ஷனரியாக அனுப்பணும்னா கண்டிப்பாக கீ வேல்யூ இருக்கணும், ஏன்னா நீங்கள் இங்கே கொடுக்குற கீக்கான வேல்யூ என்னங்கிறத அது போய் தேடும். நீங்கள் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் கீ நேம் தான் கொடுப்பீங்க, அந்த கீக்கான ப்ரெசன்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை ப்ரிண்ட் பண்ணும் அது, அவ்வளோதான். இப்போ நான் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்காக இப்போ நான் காமிக்கிறேனே. இப்போ நான் வந்து நேம் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு, இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை கொடுக்குறோன்னு எங்களேன், அவ்வளோதான். இந்த நேமை நான் இப்போ பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியும், ஏன்னா இந்த டிக்ஷனரியில், இப்போ என்கிட்ட இருக்கிற டிக்ஷனரியில் நீங்கள் ஒரே ஒரு கீ வேல்யூ தான் வச்சுருக்கீங்க. கமா கொடுத்து இன்னொரு கீ வேல்யூ கொடுக்கலாம்ல இந்த இடத்துல. இப்போது நேம் கோலன் அப்படின்னு கொடுத்து இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், நேம்னே வச்சுக்கலாமா, நேம் என்னன்னு வச்சுக்கிட்டுமா, நேம்னே வச்சுக்கிட்றேன், சரியா? இப்போ டிஸ்பிளே டேட்டுங்கிறது ஒன்று, நேம்ங்கிறது இப்போ நேம்னு வச்சுக்கலாமா, இல்லை எம்ப்ளாயி நேம்னு வச்சுக்கிட்றேன், எம்ப் நேம் அப்படின்னு வச்சுக்கிட்றேன். இந்த எம்ப் நேமை தான் இப்போ பாருங்கள், இந்த நேம்ங்கிறது இங்கே இருக்குது, இந்த லைன் நம்பர் 7 இந்த நேம் இருக்குது. இந்த எம்ப் நேமை தான் நான் இங்கே கொண்டு போய் டிஸ்பிளே பண்ண போகிறேன். எப்படி? இதுக்கு கீழே எம்ப் நேம் அப்படின்னு கொடுத்துட்டா, இப்போ எனக்கு டேட்டுக்கு கீழே இப்போ நான் கொடுத்துருக்குற என்னோடய பேரும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி எவ்வளோ கண்டென்ட்டை வேணாலும் நீங்கள் உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு உங்களோட வியூஸ் டாட் ஃபைலேருந்து ரெண்டரிங் பண்ணலாம். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அது டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதோட ரிசல்ட்டை போய் பார்ப்போமா? என்னோடய பேரும் சேர்ந்து வந்துருச்சா? இப்படி நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இப்போ இந்த இடத்துல டேட் எடுத்துட்டேன், டேட்டை எடுத்து அந்த டேட்லேருந்து டைம் எடுக்க போகிறேன். அந்த டைம் காலையிலையாக இருந்தால் குட் மார்னிங் சொல்லுங்கள், ஸ்க்ரீனில் வந்து குட் மார்னிங்னு சொல்லுங்கள். ஒரு நியூஸ் போர்ட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன், குட் மார்னிங்னு சொல்லுங்கள். மத்தியானமாக இருந்தால் குட் ஆஃப்டர்நூன், சாயங்காலமாக இருந்தால் குட் ஈவினிங்னு சொல்லுங்கள். எப்படி பண்ணுறது? இதில் அந்த லாஜிக் எழுதிட வேண்டி தான். உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ் எச்செல்லாம் போட்டு நம்ம முன்னாடி பண்ணது ஞாபகம் இருக்கா? ஹவர்ஸ் மட்டும் தனியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணது. இப்போ இதில் வந்து ஃபுல்லாக இருக்குது, இந்த டேட்டில் எனக்கு ஃபுல்லாகவே இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமேனா இது எல்லாமே இருக்குது. February 16, 2021 9:44 AM இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த டேட்டிலேருந்து அதை பிரித்து எடுக்க போகிறேன். எதை? நேரத்தை மட்டும் பிரித்து எடுத்துக்க போகிறேன். எப்படி? ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஈஸியான ஆப்ஷன் என்னது? அந்த டேட்டை எடுத்து
டேட்டை எடுத்து அதிலிருந்து நீங்கள் இது டைமை எடுத்து டைமை மட்டும், அதாவது எந்த டைமை மட்டும் எடுக்கிறது, அவர்ஸ் மட்டும் எடுக்கிறது, பெர்சன்டேஜ் ஹெச்னு கொடுத்து அதை மட்டும் எடுக்கிறது. இதெல்லாம் தெரியலைனாலும் கவலைப்படாதீங்க, சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை இன்டீஜராக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ அவர் அப்படின்னு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை இன்டீஜராக மாற்றிட்டேன். புரியுதா? இந்த கோடு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் பார்க்க மட்டும் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதை இன்டீஜராக மாற்றி வச்சுருக்கேன்ல, இந்த இன்டீஜராக மாற்றி வச்சுருக்கிறத எடுத்து சிம்பிள் இப்போ 9:44 ஏதோ காமிக்குது. இஃப் அவர்ஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கொடுக்குமா, லெஸ் தேன் 12, லெஸ் தேன் 12. ஒரு சின்ன அப்டேட்டுங்க, என்ன பண்ணிக்கலாம், மேலே ஒரு மெசேஜ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது வச்சுக்கிட்டேன். டிஸ்பிளே மெசேஜ்னு வச்சுக்கலாமா, மெசேஜ்னே வச்சுக்கிறேன். இப்போ மெசேஜ் ஈக்குவல்ஸ் டு ஹாய் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். சரி, ஹாய்னு கொடுத்துக்கலாம் மெசேஜ். அப்படி 12 கீழே இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் கூட மெசேஜ் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 12 கீழே இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோமா, 12 கீழே இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம். 12 சும்மா நான் எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? மெசேஜ் கூட கன்கார்டினேட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா மெசேஜ் கூட ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு குட் ஈவினிங்னு சொல்லுவோம். சரி, இதை ரெண்டரிங் பண்ணிடலாம்ல, இதே ரெண்டரிங் பண்ணலாம்ல, கரெக்டு தானே? எம்ப்ளாயி நேம்ங்க டிஸ்பிளே பண்ணுறோமா, எம்ப்ளாயி நேம்கம்மா, அங்கே போய் என்ன பேர் கொடுக்க போகிறோம், டிஸ்பிளே மெசேஜ் கொடுப்போமா, இல்லை க்ரீட்டிங்ஸ்னு கொடுப்போம், க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அங்கே போய் க்ரீட்டிங்ஸ்னு பேர் வச்சுக்கலாம், இங்கே அந்த க்ரீட்டிங்ஸுக்கான மெசேஜ் வச்சுக்கலாம். இப்போ இந்த டேட் டிக்ஷனரி, முதல்ல டேட் மட்டும் கொடுத்தா, அதனால் டேட் டிக்ஷனரின்னு பேர் வச்சேன். இப்போ டேட்டு கொடுத்தாச்சு, நேம் எம்ப்ளாயி நேம் கொடுத்தாச்சு, க்ரீட்டிங்ஸுக்கான மெசேஜ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மூணையும் இதில் ஆட் பண்ணியாச்சுல, கரெக்டாக? இப்போ abc.html போய் எடிட் பண்ணணும்ல, என்ன பேர் கொடுக்கணும், இந்த க்ரீட்டிங்ஸ், இந்த க்ரீட்டிங்ஸை போய் abc.html இந்த இடத்துல ஃப்ளவர் பிரேசஸில் க்ரீட்டிங்ஸ்னு ஆட் பண்ணிட்டோன்னா இன்னும் டைனமிக்காக அவுட்புட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடாடா, எங்கேயோ திட்டிருச்சே, எங்கெங்கே தப்பு பண்ணிட்டேன். வியூ ஃபைல்ல லைன் நம்பர் 9 வந்து ஹெச் எங்கே, அந்த வியூ ஃபைல்ல அப்போ நம்ம இந்த மாதிரி டைனமிக் கண்டென்ட்டை ஆட் பண்ணலாம். நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா, டிசைனிங் எல்லாம் தனியாக இருக்கும். டிசைனிங்னால் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் தனியாக இருக்கும், அதில் இமேஜஸ் ஃபோல்டர் தனியாக இருக்கும், சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ், நீங்கள் வந்து ஸ்டைல் ஷீட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது தனியாக இருக்கும். எதெல்லாம் அப்படி ப்ளக்கு மாதிரி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ, அந்த ப்ராஜெக்டில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க. அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் நான் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, சரியா? சும்மா அதுலேயும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். இப்போ பாருங்களேன், இப்போ நான் எங்கே போயிட்டேன், என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டேன், ஜாங்கோ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் டெமோக்கு போயிட்டேன். இப்போ டெம்ப்ளேட் டெமோக்கு போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்களா, இப்போ இன்னொரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், இங்கே ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாட்டிக்ங்கிற நேமில் உங்கள்கிட்ட இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைல்ஸு இமேஜஸ் எல்லாத்தையும் இது உள்ளே வச்சுருவாங்க. அந்த ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். எங்கே உங்களோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இருக்கோ, இல்லை உங்கள் எங்கே உங்களோட மேனேஜ் .py ஃபைல் இருக்கோ, அங்கே போய் ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், இமேஜஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், சரியா?
இந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட என்ன இமேஜ் இருக்கு? என்கிட்ட ஒரு திருவள்ளுவர் ஃபோட்டோ இருக்கு. நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். என்னோடய இமேஜஸ் ஃபோல்டரில் நான் ஒரு திருவள்ளுவர் ஃபோட்டோ, ஏதோ ஒரு ஜேபெக்கோ பிஎன்ஜி ஏதோ ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. சரியா? உங்ககிட்ட இல்லைன்னா நான் இந்த ஃபைல் வேணால் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஒரு இமேஜ் ஃபைல், ஏதாவது உங்கள் சிஸ்டமில் ஏதாவது ஒரு இமேஜ் ஃபைல் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் ஃபைலை நான் என்னோடய டிஸ்பிளேயில் கொண்டு வர்றது எப்படி? ரொம்ப ஈஸி தான். தனித்தனியாக வச்சுருக்கிறத எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ முதல்ல இங்கே வச்சுக்கிட்டேன்னா, இப்போ அடுத்த இப்போ ஒரு பாஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல. இப்போ இமேஜ் ஃபைலை இங்கே வச்சுட்டேன். அடுத்து நான் செய்ய வேண்டிய வேலையாக என்ன இருக்கும்? உங்களோட ரஃப் கெஸ் என்ன? அடுத்து நீங்கள் இதை தான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்கிறீங்களா? அந்த டெம்ப்ளேட் டிஐஆர் சொன்ன மாதிரியே இந்த செட்டிங்ஸ் டாட் பைல போயிட்டு ஸ்டாட்டிக் டிஐஆர் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும். ஸ்டாட்டிக் டிஐஆர்னால் எது? என்னோடய இந்த இமேஜ் ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும். அவ்வளோதான். அதை சொல்லிட்டா முடிஞ்சுது. அப்போ இமேஜ் ஃபோல்டர் எங்கே இருக்குது? டெம்ப்ளேட் ஃபோல்டர் இருக்கிற இடத்துலையே தான் இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் ஸ்டாட்டிக் இருக்குது. கரெக்டாக அந்த ஸ்டாட்டிக் உள்ளே தான் இமேஜஸ் இருக்குது. ரைட்? அந்த இடத்துல தானே இருக்குது. அதை போய் நான் சொல்ல போகிறேன் என்னோடய செட்டிங்ஸ் டாட் ஃபைலில். அப்போ நான் எப்படி சொல்கிறது? இதை இங்கே போயிட்டு போகிறேன். ஸ்டாட்டிக் டிஏஆர், ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்கோர் டிஏஆர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே ஸ்டாட்டிக் இந்த பேஜோட ஸ்டாட்டிக் யூஆர்எல்னு ஒன்று இருக்கும். அதுலேயே இந்த இப்போ பாருங்களேன், ஹவு டு. உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது இந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். இப்போ ஒருவேளை நான் சொல்கிறது புரியலை, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னு எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் யாராவது இந்த செஷனுக்கு அப்புறம் நினச்சிங்கன்னா, இதுலேயே லிங்க் இருக்குது. இந்த லிங்க்குக்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எப்படி ஒரு ஸ்டாட்டிக் ஃபைலை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணால் போதும். அவ்வளோதான் வேலை. சரியா? இந்த டாக்குமெண்ட்டை தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோட டெம்ப்ளேட் டிஏஆருக்கு போயிட்டேன். டெம்ப்ளேட் டிஏஆருக்கு போயிட்டு இங்கே ஸ்டாட்டிக் டிஏஆர், ஸ்டாட்டிக் அண்டர் ஸ்கோர் டிஏஆர். ஸ்டாட்டிக் அண்டர் ஸ்கோர் டிஏஆரோட லொக்கேஷன் எது? அதே டெம்ப்ளேட்ஸ் இருக்கிற அதே லொக்கேஷன் தானே? அப்படியே ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் பேஸ் டிஏஆர்னு கொடுத்துட்டு நீங்கள் டெம்ப்ளேட் ஃபோல்டருக்கு போயிட்டீங்க. நான் ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்கு போகிறேன். அவ்வளோதானே? ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். ஸ்டாட்டிக்னு கொடுத்தாச்சு. இப்போ என்னோடய ஸ்டாட்டிக் அண்டர் ஸ்கோர் டிஏஆர் ரெடி. கரெக்டா? என்னோடய ஸ்டாட்டிக் அண்டர் ஸ்கோர் டிஏஆர் ரெடி. இது இப்போ பார்க்கலாமா இல்லை நாளைக்கு பார்ப்போமா? ஒருவேளை இது ஓவர்லோடாக சொல்கிறீங்கன்னா நாளைக்கு பார்ப்போம். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் டிஏஆரை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன். நம்ம நாளைக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த ஃபைலில் இப்போ நம்ம என்ன டெம்ப்ளேட் டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இதில் ஒரு இமேஜை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து பார்க்கணும். நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப், உங்கள் மிஷினில் எஸ்கியூலைட் 3 அப்படி இல்லைனா டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட் 3 அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இருக்கா? இருக்கும். பைத்தானே வந்து எஸ்கியூலைட் 3யோட டிஃபால்ட்டாக வரும். டிபி ப்ரௌசர் ஃபார் இந்த எஸ்கியூலைட் 3 டிபி ப்ரௌசர் இருக்கா? இது உங்கள் மிஷினில் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை முடிச்சுட்டு டிபி மாடல்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ்கியூலைட் ப்ரௌசர் டாட் ஓஆர்ஜி இருக்கா அதில்? சரியா? சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னா இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம்.